அஸ்வினி என்று பிராமணனால் அழைக்கப்படும் நட்சத்திரம் மூன்று பாதங்கள் மீன ராசியிலும் ஒரு பாதம் மேஷராசியிலும் அமைந்துள்ள நட்சத்திரமாகும். இதன் அடையாளம் குதிரையின் தலை என்கிறான். இதன் தெய்வமும் அஸ்வினி குமாரர்களாம். யார் இந்த அஸ்வினி குமாரர்கள்? அவர்களுக்கு அஸ்வினி என்ற பெயர் எப்படி வந்தது? அவர்களுக்கு குதிரை முகம் எப்படி வந்தது? பிராமண மகாபாரத கதையில் குதிரை முகங்கொண்ட அஸ்வினி குமாரர்கள் என்ற இரட்டையரை வேண்டித்தான் மாதுரி சகாதேவனையும் நகுலனையும் இரட்டை குழந்தைகளாக ஈன்றெடுத்தாள். நகுலன் குமரிக்கண்ட சிவனின் மலை மக்களான நாடார்குடியின் வம்சாவழி என்றும், சகாதேவன் குமரிக்கண்ட முருகனின் தரை மக்களான ஆயர்குடியின் வம்சாவழி என்றும் எனது சமீபத்திய ஆய்வின் போது ஐயந்தெரிபர நிறுவி இருந்தேன். ஆசீவகத்தை முருகன் தாபித்தார். அந்த ஆசீவகத்தை பரசுராமன் அழித்த பிறகு அழிக்கப்பட்ட ஆசீவகத்திற்கு பதிலாக அந்த பரசுராமனின் பெயராலேயே ஜெயின மதத்தை பிராமணர்கள் தோற்றுவித்தார்கள். அதாவது ஆசீவகமும் அதற்கு பதிலாக எழுந்த ஜெயினமும் ஒன்று என்பதுதான் பிராமணனின் கூற்று. இப்படித்தான் முருகனுக்கும் பரசுராமனுக்கும் ஆசீவக குமாரர்கள் என்ற பெயரை கொடுத்தான் யூத பிராமணன். அந்த ஆசீவக குமாரர்கள் அஸ்வினி குமாரர்கள் ஆன கதையை இனி பார்ப்போம். முருகனின் ஆசீவகத்தின் அடையாளம் யானை. அப்படியானால் பரசுராமன் என்ற மகாவீரின் ஜெயினத்தின் அடையாளம் என்ன? ஜெயின மதத்தின் 24 தீர்த்தங்கரர்களில் முதலாம் அவரான ரிஷபநாதர் சிவனாவார். சிவனின் அடையாளம் காளை மாடு. இரண்டாம் அவரான அஜித்தநாதா முருகனாவார். முருகனின் அடையாளம் ஆசீவக யானை. மூன்றாம் அவனான சம்பவநாதா ஆசீவகத்தை அழித்து சம்பவம் செய்த பரசுராமன். அவனது அடையாளம் குதிரை. வைணவ மதத்தின் ஹயக்ரீவர் என்பது பரசுராமன்தான் என்பதும் நினைவுக்கு வருகிறதா? சைவ பரசுராமனாகிய மாணிக்கவாசகன் நரியை பரியாக்கிய கதை ஞாபகத்திற்கு வருகிறதா? இப்படியாக பரசுராமனை குறிக்கும் குதிரை ஆசீவகத்தின் டூப்ளிகேட்டான ஜெயினத்தை குறிப்பதால் குதிரைக்கு பிராமணன் ஆசீவகத்தின் பெயரால் ஆசீவகம் அஸ்வம் என்று பெயரிட்டான். குதிரைக்கு அஸ்வம் என்ற பெயர் வந்த விதம் இதுதான். இதன்படி பரசுராமன் எப்படி அஸ்வினிகுமாரன் ஆனான் என்பது புரிந்ததா? அப்படியானால் அஸ்வினிகுமாரர்கள் என்ற இரட்டர்கள் யார்? நகுலன் சிவனின் வம்சாவழி. அதேவேளை யூதர்களின் சிவன் என்பது பரசுராமன்தான். அந்த பரசுராமன் அஸ்வினிகுமாரன் அல்லவா? ஆக நகுலனின் தந்தையாக சிவனுக்கு பதிலாக யூதர்களின் சிவனான பரசுராமன் என்று மாற்றப்பட்டு பரசுராமன் நகுலனின் தந்தை அஸ்வினிகுமாரனாக யூதர்களால் சித்தரிக்கப்பட்டுள்ளான். சகாதேவன் முருகனின் வம்சாவழி. முருகன் ஆசீவக ஆசான். முருகனின் அடையாளமான யானையோடு அஸ்வம் எனும் குதிரையையும் ஆசீவக முருகனின் அடையாளமுமாக்கி சகாதேவனின் தந்தையாக முருகனையும் அஸ்வினி குமாரனாக்கிவிட்டான் பிராமணன். ஆக சகாதேவன் நகுலன் இரட்டர்களின் இரட்டை தந்தைகள்தான் முருகனையும் பரசுராமனையும் குறிக்கும் அஸ்வினி குமாரர்கள். இப்போது அஸ்வினி குமாரர்கள் யார் என்பது புரிந்துவிட்டதா? பரசுராமன் திருமாலுக்கு பிந்தியவன் என்பதால் அஸ்வினி நட்சத்திரத்தோடு பரசுராமன் தொடர்பு கொண்டிருக்க வாய்ப்பில்லை. அப்படியானால் பரசுராமனை குறிக்கும் அஸ்வினி என்ற பெயரும் இந்த நட்சத்திரத்தின் உண்மையான பெயர் அல்ல. ஆசீவகத்தின் பெயரால்தான் அஸ்வினி என்ற பெயர் வந்தது என்பதால் இந்த நட்சத்திரத்தின் உண்மையான பெயர் ஆசீவகத்தோடு தொடர்புடைய பெயராகத்தான் இருக்க வேண்டும். இது ஆசீவகத்தை தாபித்த முருகனை குறிக்கும் பெயராகத்தான் இருக்க வேண்டும். அந்த பெயர் ஆசீவகத்தின் தலைவன், அதாவது ஆசுபதி என்றுதான் இருந்திருக்க வேண்டும். ஆசுபதி என்பதைத்தான் அஸ்வினி என்று மாற்றிவிட்டான் பிராமணன். இதன் சரியான அடையாளமும் வடிவமும் முருகனை குறிக்கும் மேஷத்தின் தலைதான். குதிரையின் தலை அல்ல. இதன் கோளும் கேதுவல்ல, செவ்வாய்தான். மேஷராசியின் சரியான வடிவம் இங்கு நீல வண்ணத்தால் இணைக்கப்பட்டுள்ள உடுக்களின் வடிவம்தான். இந்த மேஷராசியின் தலைப்பகுதிதான் ஆசுபதி நட்சத்திரத்தின் சரியான வடிவம்.
முருகன் இலங்கை மலைமக்களோடு போரிட்ட வரலாற்றை குறிக்கத்தான் முருகனின் மற்றொரு அடையாளமாகவும் வாகனமாகவும் வரையாடு எனும் மலை ஆடு குறிக்கப்படுகிறது. அந்த போரைத் தொடர்ந்துதான் மானாவாரி விவசாயத்தை தொடங்கினார் முருகன். அதை குறிக்கும் சப்தகன்னிதான் ஏர்வாணி எனும் வள்ளி. வள்ளி எனும் மானாவாரி விவசாயம் தொடங்கிய முருகன் காமம் என்ற மருதநில வள்ளியூரில் ஆசீவக குருகுலமும் தொடங்கினார். அதை நினைவுகூறும் சப்தகன்னிதான் கலைவாணி எனும் தெய்வ யானை எனும் தெய்வானை. முருகன் விவசாயத்தை தொடங்கியதை குறிக்கும் வள்ளியும் ஆசீவக குருகுலத்தை தொடங்கியதை குறிக்கும் தெய்வானையும் இந்த வரலாறுகளை தக்க வைக்க முருகனின் தத்துவார்த்த மனைவிகளாக முருகனின் காலத்திற்கு பிறகு உருவகம் செய்யப்பட்டனர். முருகன் வள்ளியூரில் குருகுலம் தொடங்கியதால்தான் குருகுலத்திற்கு வள்ளி பள்ளி என்ற பெயர் உருவானது. ஆக சப்தகன்னிகள் உருவாக காரணமாக இருந்தது போரை குறிக்கும் ஆடு என்பதாலும், அந்த சப்தகன்னிகள்தான் ஆசீபகத்தின் மைய அடையாளம் என்பதாலும், ஆசீபகத்தின் மற்றொரு அடையாளமாக ஆடும் அந்த ஆட்டின் தலை ஆசுபதி என்று முருகனையும் குறிக்கிறது.